ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கோட ஆர்ட் சினிமா டாபிக் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாதுனா லெஜண்ட் சரவணனோட அப்டேட் தான். அது என்னன்னா, தி லெஜண்ட் படம் வந்து அப்கமிங் வீக் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி உங்க எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் பண்றாங்க. கேட்கறதுக்கு ஷாக்காக தான் இருக்கும். நிஜமாலே இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறாங்க. பேன் இண்டியானா எல்லா லாங்குவேஜிலும் படம் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து ஓவராலாக 2500 ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி அந்த டீம் சைட்லேருந்து அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2500 ஸ்க்ரீன்ஸு ஆல் ஓவர் வேர்ல்டு, ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 800 ஸ்க்ரீனில் வந்து ஒரு 600-650 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து குழு குழு ரிலீஸ் ஆகுது, அது வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்றாங்க. சோ இதை போட்டி, இந்த போட்டியும் மீறி வந்து நம்ம லெஜண்ட் சரவணனுக்கு வந்து ஒரு 600-500 ஸ்கிரீன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஊர் வட்டாரத்திலே வந்து ஒரு ஹாட் டாபிக்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் யாருதுன்னா நம்ம எஸ்ஏ சூர்யாவோடது. எஸ்ஏ சூர்யாவோட கடமை செய் படத்தோட ட்ரைலர் வந்து நம்ம பார்த்திருப்போம். அதுல யாஷிகா, ஆனந்த், எஸ்ஏ சூர்யா நிறைய ஒரு கிரிஞ்சு படத்துக்கு தேவையான ஒரு காஸ்ட் எல்லாம் வந்து அந்த படத்துல இருப்பாங்க. இந்த படம் வந்து August 12 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி படத்தோட டீம் வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்ஏ சூர்யா வந்து நிறைய படம் வந்து ஹீரோவா பண்ணி அவர் ஷூட்லாம் முடிச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம வந்து நிறைய படம் வச்சிருக்காங்க. பட் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ரிலீஸ் ஆக போற எஸ்ஏ சூர்யா ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம் இது. சோ இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஏ சூர்யா வில்லனா நடிக்கிற எல்லா படமும் வந்து ஒரு சக்கப்போடு போடுதுன்னு தான் சொல்லணும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போமே இந்த படம் வந்து எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், ஹேவ் அ குட் டே.